ஹலோ மாமிஸ் அண்ட் டேடிஸ், வெல்கம் பேக் டு த மாம்ஸ் அவென்யூ. ஃபார்முலா மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ பவுடருக்கு எவ்வளோ வாட்டர் குவான்டிட்டி, ஆல்சோ குழந்தைக்கு எந்த மந்தில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மில்க் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மாம்ஸ் அவென்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட் இஸ் த ரைட் குவான்டிட்டி ஆஃப் மில்க் ஃபார் பேபிஸ்? இது ரொம்ப காமன் டவுட் தான், பிகாஸ் குழந்தைக்கு தேவைப்படுற ரைட் குவான்டிட்டி கொடுக்கறது ரொம்பவே அவசியம். இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, சரியான அளவு பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் போய் சேரும். ரெண்டாவது, குழந்தையோட வயிறு ஃபுல்லாகும். குழந்தையோட வயிறு ஃபுல்லானால் தான் ஆப்வியஸ்லி அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஃபார்முலா மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் யூஸ் பண்ணுற சாஷே ஆர் பாட்டிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கூப் ஆஃப் பவுடருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பிகாஸ் ஒரு சில பிராண்டில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்கூப் ஆஃப் பவுடருக்கு எத்தனை எம்எல் ஆஃப் வாட்டர் எடுக்கணுன்றத உங்கள் ஃபார்முலாவோட பிராண்ட் படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வார்மாக இருக்கிற ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. பேபியோட ஃபீடிங் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கூப் பவுடர் போடுங்க, அதுக்கு தேவையான எம்எல் தண்ணி, அதாவது ஒரு 30 ml இருந்துச்சு அப்படின்னா 30 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். பவுடர் நல்லா கரையணும், லம்ஸ் இருக்கக்கூடாது. லம்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வார்ம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள். ரிமெம்பர், பவுடர் போட்டுட்டு தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றிட்டு பவுடர் போடாதீங்க. ஸோ சரியாக கரையாது. ஃபார்முலா மில்க் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் ஒரு 15 விஷயங்கள், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபீடிங் பாட்டில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. ப்ளீஸ் செக் அவர் சேனல் பிளேலிஸ்ட் நேம்டு ஃபார்முலா மில்க் வீடியோஸ் ஃபார் மோர் டீடைல்ஸ். குவான்டிட்டிஸ் எவ்வளோ கொடுக்கணுங்கிற டீட்டெயிலை நம்ம ரெண்டு கேட்டகரியாக பார்க்கலாம், பாட்டில் ஃபீடிங் பேபிஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாட்டில் ஃபீடிங் பேபிஸ்க்கு பார்க்கலாம். ஜென்ரிக் ஆர் நார்மல் மெஷர்மெண்ட் ஃபார் பேபி லெஸ் தென் 6 மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ml பெர் ஹார். சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் 10 or 20 days ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 ml ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த இனிஷியல் டேஸில் பேபியோட டம்மி சைஸ் ரொம்பவே சின்னது. ஸோ அவ்வளோ அளவு தான் அவங்களால குடிக்க முடியும். ஆஃப்டர் 10 days ஃபீடிங் குவான்டிட்டியை ஒரு 10 ml இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லைக் 40 ml பெர் ஹார்னு. இனிஷியல் டேஸில் பேபிக்கு 1 hour once கூட ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் கொஞ்ச நாள் போக போக ஒரு 2 to 3 hours once ஃபீடிங் ஷெடியூல் மாறும்போது ஒரு மணி நேரத்துக்கு 30 ml கால்குலேஷனில் 3 மணி நேரம் கழித்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது 90 ml பேஸ் குவான்டிட்டி. இது வந்து கண்டிப்பாக 90 ml உங்கள் குழந்தை குடிச்சே ஆகணும். பட் ஈச் பேபி இஸ் டிஃப்ரெண்ட், ஈச் பேபிஸ் மெட்டபாலிசம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எப்போவுமே ஒரு 30 ml எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தையோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை கம்மியாக குடிக்கிறாங்க அப்படின்னா குவான்டிட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தியாக குடிக்கிறாங்க அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் குழந்தை எப்போவுமே பசி இல்லாமல் தேவையான அளவு குடிக்கிற மாதிரி ஃபார்முலா ரெடி பண்ணிக்கோங்க. மிச்சம் ஆனால் கூட பரவாயில்ல, பட் ஷார்ட்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பட் சில டைமில், லைக் இல்னஸ் டைம், டீதிங் டைம், வேக்சினேஷன் டைம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தையோட ஹங்கர் எய்தர் இன்க்ரீஸும் ஆகலாம் ஆர் டிக்ரீஸும் ஆகலாம். ஒரு 2 to 3 days மேலே சொன்ன ரீசன்ஸ்னால குழந்தை குவான்டிட்டி கம்மியாக குடிக்கலாம். குழந்தை ரெக்கவர் ஆன அப்புறம் நார்மல் குவான்டிட்டிக்கு நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணுற குவான்டிட்டி 10 days குழந்தை கண்டினியூஸாக ஒரு 2 நாளைக்கு அழுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஈச் பேபி கியூஸ் அண்ட் தேர் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் மந்தில் 40 ml குழந்தை குடிக்கலாம், செகண்ட் மந்தில் 50 to 60 ml குடிக்கலாம். இதே மாதிரி நாள் போக போக ஒரு 6 months உங்கள் பேபி வந்து 90 to 150 ml வரைக்குமே குடிக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பேபி. குழந்தையோட பிஹேவியர் அப்சர்வ் பண்ணிவிட்டு குவான்டிட்டி எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸோட குவான்டிட்டி பார்க்கலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, குழந்தை எவ்வளோ குடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஸோ பிரெஸ்ட் மில்க் பேபிஸ்க்கு எப்போவுமே நீங்கள் டிமாண்டை பொறுத்து தான் நீங்கள் ஃபீட் பண்ணி ஆகணும். உங்கள் குழந்தை எப்போல்லாம் அழகிறாங்களோ, பசி கழுதாலும் சரி, தூக்கத்து கழுதாலும் சரி, இந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணியே ஆகணும். பாட்டில் ஃபீடிங் பேபிஸ்க்கு சொன்ன மாதிரி தான், இனிஷியல் டேஸில் நீங்கள் 1 hour once 1 hour once கூட ஃபீட் பண்ணலாம். பட் நாள் ஆக ஆக 2 to 3 hoursங்கிறது ஷெடியூல் மாறும். உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் 10 தா 10 லையா, நீங்கள் எந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடணும், அதே மாதிரி இன்னும் நிறைய பிரெஸ்ட் ஃபீடிங் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. பிரெஸ்ட் ஃபீடிங் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நேமில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அந்த வீடியோஸில் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள்.
குழந்தை வளர வளர ஒரு 4 மந்த்ஸில் 5 மந்த்ஸில் அவங்க டிமாண்ட் ஆன் பிரஸ்ட் மில்க்ன்றது ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். அந்த டைமில் நீங்கள் அவங்களோட டிமாண்டை மெட் பண்ணுறதுக்கு நீங்களும் நிறைய ஃபுட்ஸ் சாப்பிட்டே ஆகணும். அந்த ஃபுட்ஸ் என்னன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். Every 2 to 3 hours once உங்கள் குழந்தைக்கு எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் பிரஸ்ட் மில்க் இன்டியூஸ் பண்ணுற உணவுகளை சாப்பிட்டே ஆகணும். அப்போதான் உங்கள் குழந்தைக்கு தேவையான பிரஸ்ட் மில்க்கை உங்களால் சப்ளை பண்ண முடியும். 6 months to 1 year வரைக்கும் கூட உங்கள் குழந்தை உங்கள் பிரஸ்ட் மில்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். பட் அந்த டைம்லையும் நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க பிரஸ்ட் மில்க்கோட டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாகலாம். பட் அந்த டைம்லேயுமே நிறைய குழந்தைங்க பிரஸ்ட் மில்க் மட்டுமே வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் உங்கள் பிரஸ்ட் மில்க் ரெக்குவயர்மெண்ட் குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நீங்கள் உங்கள் ஹெல்த்தையும் நல்லாவே பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மாமீஸ், வெதர் இட் இஸ் பிரஸ்ட் ஃபீடிங் ஆர் ஃபார்முலா ஃபீடிங் பேபிஸ், என்ஜாய் த மதர்ஹுட் அண்ட் செரிஷ் எவ்ரி மொமெண்ட் வித் யோர் பேபி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களுக்கு திரும்ப வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். குட்டீஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.